ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பெட் கம் சோஃபா நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ரீசெண்டாக நாங்கள் வாங்கியிருந்தோம் அதோட ரிவியூ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தேங்க இது எவ்வளோ ரேட்டு எங்கே வாங்கினேங்க சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தோம் இருந்தாலும் சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கு எல்லா உங்களோட எல்லா டவுட்டுமே இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுறேன் இந்த பெட்கம் சோஃபா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் வீடு மொத்தமும் இவ்வளோதாங்க சிங்கிள் ரூம் வீடு தான் இல்லை செப்பரேட்டாக ரூம் கிடையாது நான் வந்து ஸ்க்ரீன் போட்டு ஸ்க்ரீனுக்கு அந்த சைடு ஒரே ஒரே குயின் சைஸ் பெட்டு மட்டும் தான் இருக்குது அதனால் மட்டுமே தான் நாங்கள் வந்து பெட்கும் சோஃபா வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ வந்து வீட்டுக்கு வந்து சோஃபாவும் வேணும் அதே இது பெட்டும் இன்னொரு பெட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா பசங்களும் இருக்காங்க எல்லோரும் படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம் இது வந்து இதில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது நான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் நமக்கு இந்த பெட்கம் சோஃபா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டீக் போட்டு இல்லை சைட்லையும் பேக்லையும் மட்டும்தான் டீ கொட்டு நமக்கு வந்து சென்டரில் வர்றது எல்லாமே வந்து பிளே நிறைய கடையில் ஃபர்னிச்சர் கடையில் நாங்கள் கேட்கும்போது எல்லாமே முப்பதாயிரத்துக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ஒரு கடையில் மட்டும்தான் நமக்கு வந்து இருபத்தி அஞ்சில் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னாங்க எக்ஸ்ட்ரா பில்லோவுக்கு தௌசண்ட் டெலிவரி சார்ஜு அப்புறம் தௌசண்ட் எல்லாம் சேர்த்து நமக்கு இருபத்தி ஏழாயிரரூபா நமக்கு வந்துச்சு ஒன் வீக்கில் நமக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து நம்ம செஞ்சோம் ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து மார்னிங்கில் வந்து இப்போது சோஃபாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி உட்காந்துக்கலாம் அப்புறமா வந்து இதுக்கு வந்து டபுள் பெட்டை ஆக்கிக்கலாம் ட்ரிபிளாக போட்டு ட்ரிபிளாகவும் ஆக்கிக்கலாம் ஆறுக்கு ஆறுங்கிற மெஷர்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்து செய்ய சொல்லியிருந்தோம் அதனால் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மூணு ரேக் வர மாதிரி இருக்குது இப்போ ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜில் உங்களுக்கு வந்து பில்லோலாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது நிறைய ஸோ பெட்ஷீட்டு ரொம்ப சின்ன பில்லோ அதோடய ச விடுத்துக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் இந்த பிளைவுட்லேயுமே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பெட்டும் ஒவ்வொரு சைட்ஸில் வித் விட்டில் இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து மூணு வரும்போது ஈக்குவலாக வரும் இது ட்ரா மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து டபுள் பெட்டாக்கும் போது இந்த மாதிரி நம்ம டபுள் ஆக்கிக்கிட்டு ரெண்டு பேர் கூட படுத்துக்கலாம் மார்னிங்கில் வந்து சும்மா கால்நீட்டு இருக்க மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ எந்த ஒரு பொருளுமே நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தாங்க லைஃப் வரும் எல்லா பொருளுமே வந்து லைஃப் லாங் வராது நம்ம லேக்ஸ் கணக்கில் கொடுத்து வாங்கினாலுமே ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் தான் இருக்கும் நாங்கள் இந்த பெட்கம் சோஃபா வாங்கி மூணு மாதம் தாங்க ஆச்சு ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து அதனால் எவ்வளோ நாள் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து நைட்டுக்கு மட்டும் நம்ம வந்து பெட் ஆக்கிக்கிட்டு படுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணும் பசங்க ஏறி குதித்து விளையாடுற மாதிரி நம்ம வச்சு வச்சுருந்தோன்னா அது வந்து பிளே விட்டு நமக்கு வந்து தாங்காது அதனால் வந்து பசங்கக்கிட்ட நான் வந்து ரொம்ப பகலை வந்து மேக்சிமம் வந்து சோஃபாவாக தான் இருக்கும் டபுள் பெட் ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி டேரெக்ஷனில் ரெண்டு பேர் படுத்துக்கலாம் நம்ம வந்து பசங்க கீழே விழுவாங்க கூட ரொம்பவே வந்து ஹைட்டும் கம்மியாக தான் இருக்கனால நமக்கு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் இதே நீங்கள் வந்து இன்னொரு ட்ராவும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மூணு பெட்டும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எந்த டேரக்ஷன் வேணாலும் நாலு நாலு பேர் நம்ம படுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாண்டிங்காகவும் நாலு பேர் படுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைனாகவும் நாலு பேர் படுத்துக்கலாம் அதனால் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து இன்னொரு பெட் நீங்கள் வந்து போடும்போது நல்லா கொஞ்சம் டைட்டாக புஷ் பண்ணி நல்லா வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக நமக்கு நிற்கும் இதோட பெட்டோடய ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான ஸ்பாஞ்சு இது வந்து நார்மல் பெட்டு மாதிரி இருக்காது உங்களுக்கு வந்து இது கேர்லான் கம்பெனி தான் பட் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் நமக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு வந்து லைஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த பெட்டுக்குமே நம்ம நார்மல் பெட்டுக்கும் படுக்கும்போது ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் குஷன் மாதிரி நமக்கு இருக்கா து அதனால வந்து நமக்கு பெட்கம் சோஃபாக்கு இந்த மாதிரி பெட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க எமர்ஜென்சி பர்பஸ் நமக்கு பிளேஸ் இல்லை பெட்டும் சோஃபா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா நம்ம இப்படி தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் ஓகே இந்த மாதிரி தாங்க புஷ் பண்ணி கொஞ்சம் வந்து நம்ம வந்து பெட்டை வந்து இன்சர்ட் பண்ணாதான் மூணும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஷேக் ஆகாது நம்ம பெட்டில் படுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஓகேயாக இருக்கும் நார் ரொம்ப வந்து குஷன் எதிர்பார்க்காமல் ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து வாங்கலாம் இதில் வந்து துணியுமே வந்து நல்லா டைட்டாக இருக்காது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி இருக்கனால கொஞ்சம் வந்து லைட்டாக கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அந்த பெட்டுக்கு கேட்கும்போது அவங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஃப்ரீயாக படுத்து நல்லா வந்து ஃப்ரீயாக படுக்கிற மாதிரி பசங்க உருண்டு படுக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் பெட் ஸ்ப்ரெட்டுமே தான் நான் மார்னிங்கில் வந்து சோஃபா ஆக்கும்போதும் அதையும் நான் கன்வெர்ட் பண்ணி போட்டுப்பேன் இன்னும் வந்து சோஃபா கவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்ரேட்டாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை ஸோ இந்த மாதிரி தான் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நமக்கு வந்து பிளேஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு பெட்டு வந்து இது வந்து ஆக்சுவலாக பெட்டு தான் சோஃபாவாக பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாகும் பெட்டாக இருக்கும்போது நம்ம நைட்டு வந்து இந்த மாதிரி படுத்துக்கலாம் கெஸ்ட் வந்தால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி படுக்க வச்சுக்கலாம் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு இதுக்கெலாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து ரெண்டு சைடுமே இருக்குது நமக்கு வந்து குஷன் மாதிரி இருக்காது நார்மலாக தான் இருக்கும் இதில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து பெனிஃபிட்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ் என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஷாப் நேமு டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க நான் அதுக்கு வந்து நான் சொல்கிறேன் இது வந்து நான் அவங்க ஒன் வீக்கில் வந்து நமக்கு டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் ஆக்கிட்டாங்க கால் பண்ணி கால் பண்ணி எப்போ வந்து அவங்க சோஃபா தந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து பண்ணுறனால கொஞ்சம் வந்து டிசப்பாயின் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த பெட் கம் சோஃபா அவங்க ஏற்றும் போது நிறைய டேமேஜ் லைட்டாக ஆயிடுச்சு சரி ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் வந்து ஃபினிஷிங்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது நமக்கு வந்து ட்ரா வந்து பெட்டை ஆக்கும்போது அந்த பிளேவுட்டில் எல்லாமே நமக்கு வந்து உட் கலரில் வார்னிஷ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க அதுவுமே நமக்கு வார்னிஷ் பண்ணி கொடுக்கல அது வந்து நார்மல் வந்து பிளேவுட்டு ஜஸ்ட்டு ஒரு கோட்டிங் ப்ரேமர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க அப்புறமா வந்து உள்ளே வந்து நிறைய டஸ்ட்டு அதாவது அந்த ஃபினிஷிங் இடத்துலலாம் வந்து நிறைய பவுடர் பேஸ்டில் இருந்துச்சு அப்புறமா பில்லோ கவர் நான் வந்து வேறு கோல்டன் கலரில் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் பட் அப்படியே ஆப்போசிட்டாக ஆரஞ்ச் கலரில் வந்துருந்துச்சு டெலிவரி பண்ணும்போது கூட டெலிவரி பசங்க தான் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை நைட்டு லெவன் ஓ கிளாக்குக்கு டெலிவரி பண்ண வந்துட்டு ஒன் தேர்ட்டிக்கு தான் அவங்க வந்து டெலிவரி முடிச்சுட்டு போனாங்க ஆனாலும் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணலை நெக்ஸ்ட்டு டே தான் இந்த சோஃபா செஞ்சவங்க வந்து நமக்கு டெலி எல்லாமே கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஸோ அதுவும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு இது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸாக எழுத்திங்கன்னா எல்லாமே தனியாக பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு தனியாக வந்துடும் அதனால் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து பண்ணணும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ரிஸ்கி தான் நம்ம வந்து நார்மலாக இருக்க மாதிரி எல்லாமே நம்ம பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு எந்த பொருளுமே லைஃப் வரும்ங்க ஸோ இந்த பெட்கம் சோஃபா இவ்வளோ சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படி அந்த ஷாப்பு தான் வாங்குகிறோம் எங்களுக்கு என்ன இஷ்யூ ஆனாலும் பிரச்சனை இல்லை என்கிட்ட நீங்கள் கேட்க மாட்டேன் மாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டீடைல்ஸ் வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் என்னால் நீங்கள் எந்த சர்வீஸ் இஷ்யூ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான பொறுப்பு எல்லாமே நீங்கள் என்னோடய பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து கடனை இன்னும் நான் கொடுக்கல ஸோ உங்களுக்கு பிளேஸ் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க பிளேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பெட்டே வாங்கிக்கலாம் இல்லை தனியான சோஃபாவே நீங்கள் வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த எது எவ்வளோ நாள் வருதுன்னு நம்மளால் இன்னும் நான் சொல்ல முடியாது யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் இதை யூஸ் பண்ணவங்ககிட்டேயும் நாங்கள் எதுவும் கேட்கல எங்களோட ஓன் ஐடியாவில்தான் தான் வீட்டில் இடம் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இன்னும் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆனால் தான் இதோட வந்து ஃபுல்லாக வந்து எப்படி ஒர்த்தாக இல்லையான்னு நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியும் ஓகே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ